ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. வயசு பசங்களுக்கெல்லாம் கணத்துல கிஸ் கொடுத்து சும்மா கருப்பு செலுக்கு திவ்யா தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க வேர்ல்டு வைடு ட்ரெண்டிங் ஆகிட்டு வராங்க. குறிப்பா ஆஸ்திரேலியா, கென்யா, அசர்பைஜான், கனடா, மங்கோலியா, துர்பெகிஸ்தான் சொல்லிட்டு அந்தந்த நாடுகளை கூட சரிங்க ரசிகர் பட்டாலுமே தனக்குன்னு வச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இப்போ கருப்பு செலுக்கு திவ்யாவுக்கு இப்போ என்ன மேட்ரு இப்போ ஹைலைட்டாக ஓடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காத்த கருப்பு காளியோட பிரதருக்கு கிஸ் கொடுத்தாங்க கணத்தில். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சாலமணி ஊர்லேருந்து வந்து கிசு கேட்டார், கிசும் கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தக்கடுத்து தீவிர முயற்சியா, அதாவது இந்த டிக்டாக் நிபுணர் ஒருத்தர் பாருங்க ஓகேங்களா, மெமிக்கரி ஒரு ஆக்டர் கூட சொல்லலாம், காத்த கருப்பு காளி அவரு கூட சரிங்க. இப்போ திவ்யாவை தேடி கணத்துல கிஸ் வாங்கி ட்ரெண்டு காங்கலாம் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ அந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க, பார்த்துட்டு வாங்க சில விஷயத்தை நம்ம பேசலாம். ஹாய் திவ்யா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளம்பிட்டேன். நீ சொன்ன மாதிரி திருப்பூர்லேருந்து இப்போ கிளம்பி வர போகிறேன் தஞ்சாவூர். வந்துட்டு எனக்கு ஒரு கிஸ் கொடுவேன். எல்லோரும் கிஸ் வாங்குறாங்க, என் தம்பி வாங்குறான், சேலம் மணி வாங்குறாரு, எனக்கு ஒரு கிஸ் கொடு. இந்த வாரம் கிஸ் வாரம். பாய். என்ன நம்பிக்கை வீடியோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி அகோர காட்சிகளை நம்ம பார்க்கும்போது ஒரு பக்கம் நமக்கு கொலை காண்ட ஆகுதுங்க, ஆனால் இன்னொரு பக்கம் தாங்க முடியாத சிரிப்பும் வருது. ஸோ ஆக்சுவலி இப்போ திவ்யாவுக்கு வரப்போகிற 29ஆம் தேதி பர்த்டே போலுக்குங்க. ஸோ அதனால எத்தனை பேர் திவ்யா கிட்ட கிஸ் வாங்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக போகிறாங்க தெரியல. ஸோ அந்த ரணகாலமான காட்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, 29ஆம் தேதி லாக்டவுன் போட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எடப்பாடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கைலாம் வச்சுட்டு வராங்களா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னத்த சொல்ல, ஸோ ஆக மொத்தம் தண்டனக்கா என்ன பழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.